எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வாகன விபத்து மற்றும் அகால மரணத்தை தடுக்கும் மந்திர முறையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் போயிட்டுருக்க போக்கில் நாம் வீட்டிலருந்து கிளம்பி வெளியில் போயிட்டு திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமாவே இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் போகிற ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் வீட்டிலருந்து டூ வீலர்லேயோ அல்லது ஃபோர் வீலர்லேயோ கற்பனை தேரில் பல கனவுகளோடு பயணிப்பவர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வாழ்வு குறித்தும் குடும்ப நலன்கள், உறவுகள், சமுதாயம் குறித்த எண்ணோட்டங்களோட பெரும் கனவுகளும் இருக்கும் இல்லையா? இவங்களில் பல பேரு கல்வி, விளையாட்டு முதலானவற்றில் சாதனை படைத்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் தலை சிறந்த கல்வியாளர்களாகவோ, விளையாட்டு வீரர்களாகவோ, மருத்துவராகவோ, அல்லது இன்ஜினியராகவோ, விஞ்ஞானியாகவோ, இன்னும் சொல்ல போனா அரசியல் தலைவராகவும் வாகை சூடி வலம் வருவோம் அப்படிங்கிற ஆசை கனவுகள் எவ்வளவு இளைய தலைமுறையினருக்கு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த சாலை விபத்துகள் அவங்களுடைய எல்லா கனவையும் சிதைத்து அவர்கள் சார்ந்துள்ள குடும்பத்தினரையும் சொல்ல முடியாத துக்கத்துல ஒரு சூனியமான நரகத்துல தள்ளிவிடுது அப்படிங்கிறது தாங்க உண்மை. எவ்வளவு நல்லோர்களையும் வல்லவர்களையும் நாம இழக்கிறோம் இந்த சாலை விபத்துகளால. சாலையில நம்ம போகும் பொழுதே ஆம்புலன்ஸ் அலறாம இருக்குது இந்த நாள் அப்படின்னு ஏதாவது ஒரு நாளையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை தாண்டி நமக்கு முன்னோ பின்னோ குறைந்தது 10 ஆம்புலன்ஸ் சவுண்டாவது நம்ம கேட்டுக்கிட்டே தான் போறோம். இவ்வளவு வேகமா எங்க தாங்க போறோம்? 9 மணிக்கு ஆபீஸ்னா 8:30 மணிக்கு ஏன் கிளம்பணும்? அரை மணி நேரம் முன்னால கூடுதலாக 8 மணிக்கே கிளம்பினா என்ன ஆயிட போகுது? ஆபீஸ்ல போய் கூட நாம 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வெயிட் பண்ணலாமே. நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடுறதே நம்ம குடும்பத்துக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது அவசர அவசரமாக எதை எடுத்தோ எதை எடுக்கல, டூ வீலர்ல போறவங்க ஹெல்மெட் எடுத்து வச்சோமா இல்லையா, கார்ல போறவங்க லைசன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, வண்டியில பெட்ரோல் டீசல் இருக்கா இல்லையா, வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு நம்ம எதையாவது செக் பண்றோமா? ஏறி உட்கார்ந்துறது தான், முறுக்கிறது தான். அது போற ஸ்பீடுக்கு நாம போயிட்டு இருக்கோமா, நம்ம ஸ்பீடுக்கு வண்டி வந்துட்டு இருக்கா அப்படிங்கறதே தெரியறது இல்லைங்க. நாம எப்படி அவசர அவசரமா ஓடுறோமோ அதே மாதிரிதான் எல்லாரும் அவர் அவர்களுடைய குடும்பத்திற்காக அவசர அவசரமா இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. நான் வேகமா போனும், நான் சீக்கிரமா போனும், வழிவிடுங்க அப்படின்னு நாம யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது. கேட்டாலும் அதற்கு உண்டான பலனும் கிடையாது. எல்லாரும் அவர் தேவைக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு நாம ஒரு அரை மணி நேரமாவது முன்னால கிளம்புறது நல்லதுங்க. பெரும்பாலான விபத்துகள் நடக்கிறதுக்கு ஓட்டுநரின் அஜாக்கிரதை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திடீர் திடீர்னு அவங்க வண்டியில ஏற்படுற பழுதுகள் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேரு இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல போவாங்க பாத்துக்கோங்க, மின்னல் வேகத்துல பறந்து வந்து டம்னு விடுவாங்க. அது எதுக்கு அவ்வளவு ஸ்பீட்ல வந்து அந்த சவுண்டோட அந்த வண்டிய திடீர்னு பிரேக் அடிக்கிறதுனால பக்கத்துல வரவங்களோ முன்னால பின்னால வரவங்களோ பயந்து போய் வண்டியை திருப்பினா எல்லாருடைய நிலைமையும் கேள்விக்குறி தானங்க. நாம அவ்வளவு வேகமா நம்ம ஆபீஸுக்கு தானங்க போறோம், அவங்க 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 அவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கு தானே போறோம். நாம என்ன கார் ரேஸுக்கா போறோம்? ஏன் ஒருத்தரை ஒருத்தர் முந்தி வேகமா செல்லணும் அப்படிங்கிற நிலைமை எதற்கு? யாருக்கும் நாம வழிவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரியே தான் எல்லாரும் நாம மத்தவங்களுக்கும் வழிவிடக் கூடாது அப்படின்னு போறாங்க. இதுல ஒரு கொடுமை என்னவா இருக்கும்னா, சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டோ லெப்டோ போக கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனா போலீஸ்காரங்க அங்க இருந்தா மட்டும்தான் அவசரமா போற ஆணோ பெண்ணோ அந்த ரைட் லெப்ட்ல போகாம இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாருப்பா என்ன கேக்குறது, எனக்கு அவசரம்பா அப்படின்னு ரைட்லயோ லெப்ட்லயோ திருப்பிட்டு ஓடுவாங்க பாருங்க. கொடுமையான விஷயங்க. இதுல இன்னொரு விஷயம், போலீஸ்காரங்களை பார்த்தாதான் ஹெல்மெட் போடுற ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. இந்த ஹெல்மெட் யாருக்காக போடுறோம்? நாம நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக போடுறோம். இதை தவிர்த்து போலீஸ்காரங்க பார்த்தாங்க
அச்சச்சோ ஃபைன் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு விஷயத்துக்காக அவசர அவசரமாக வண்டி சீட்டை திறந்து திடீர்னு பிரேக் அடிச்சு வழியில் நின்றுக்கிட்டு ஹெல்மெட் எடுத்து போடுறது சரியாங்க? ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோமே. போதிய அளவு தூக்கம் இல்லாத டிரைவர்ஸ் தயவு செய்து வண்டி எடுக்காதீங்க. மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு இருக்கு, மருந்து மாத்திரைகளை கட்டாயமா எடுத்துக்கொள்ற சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் குறைந்தது ஒரு 15 நிமிடங்கள் கழித்து வண்டி எடுங்க. ஆன் தி வேல யூரினோ ஆர் மோஷனோ போகணும் அப்படின்னா சடனா பிரேக் போட்டு நிறுத்தாதீங்க. சாலையின் ஓரமாக இடதுபுறமாக எங்காவது வண்டியை விட்டுட்டு உங்க பார்க்கிங் லைட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கடனுக்காக இறங்குங்க. வண்டி ஓட்டுறவங்க பக்கத்துல பின்னால முன்னால இருக்க யார் கூடயும் பேசாதீங்க. அப்போதான் எல்லா குடும்ப கஷ்டங்களையும் நினைத்து வண்டியை ஓட்டாதீங்க. தேவையில்லாத பொருட்களை டிரைவர் சீட்டு முன்னால, அந்த கிளாஸுக்கு முன்னால அலங்கார பொருட்கள் வைக்காதீங்க. ஒரு சில வண்டியில எல்லாம் பார்த்தா 70% அந்த பொம்மையா அடுக்கி வச்சிருப்பாங்க, கலர் கலரா எதையோ தொங்க விட்டுருப்பாங்க. இந்த ஆடம்பர அழகு பொருட்கள் வண்டிக்கு, அதுவும் டிரைவர் சீட்டு முன்னால தேவையாங்க. இன்னொரு பெரிய கொடுமை நடக்குங்க. கார்லயோ பஸ்லயோ போறவங்க உள்ள உட்காந்து நல்லா எதையாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேஸ்டேஜ் பேப்பர்ஸ் கவர் எல்லாத்தையும் சுருட்டி பக்கத்துல யார் வராங்கன்னு கூட பார்க்காம தூக்கி போடுவாங்க. பாருங்க, பேட் இருந்தா சிக்ஸரே அடிக்கலாங்க. அவங்க பாட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல பின்னால வர யாரோ அது என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தடுமாறினாலும் அந்த இடத்துல சாலை விபத்து நடக்க தானங்க செய்யும். சோ உள்ள உட்காந்து சாப்பிடுறவங்க எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து உள்ளே வைங்க. எங்க போய் இறங்குறீங்களோ அங்க தூக்கி எறிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த கனரக வாகனங்கள் செல்றதுக்கு அப்படின்னு சாலையில தனியா ஒரு ஸ்பேஸோ ஒரு போர்டோ வச்சு இப்படிதான் போகணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டிரைவர்ஸும் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணியே தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள ஓவர் டேக் பண்றதுக்காக சில வண்டிக்காரங்க அடிப்பாங்க பாருங்க ஹார்னு, அவங்க வண்டி அவங்க ஹார்னு அப்படிங்கறதுக்காக கையை எடுக்காம அடிக்கிறது நம்ம காதுல வலியையும் ரத்தத்தையும் சேர்த்தே வர வைக்கோங்க. இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, நோ பார்க்கிங் போர்டு எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் மறக்காம நம்ம ஆளுங்க கொண்டு போய் 50 வண்டியை லைனா நிக்க வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எங்கே போலீஸ்காரங்க வந்து இங்க எப்படா வண்டி விடலாம் அப்படின்னு கேட்பாங்களோங்கிறதுக்காக காவலுக்கு அங்க ஒரு ஆளையும் நிக்க வச்சுட்டு போற புத்திசாலித்தனம் நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நெறிமுறைகளை கடைபிடித்து செஞ்சாங்க. அப்போலாம் அவங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னால நேர காலம் பார்த்து பரஸ்தானம் யாத்ரா தானம் அப்படிங்கிற முறைகளை முறையா கடைபிடிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்துல நாம கிளம்பினா போதும், இந்த வேலையை முடிச்சா போதும், போயிட்டு வந்து இவ்வளோ வேலை இருக்கு பார்க்கணுமே அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. நமக்காக குடும்பம் இருக்கு, நாம பத்திரமா போனாதான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் பாக்குறதுக்கு செய்யறதுக்கு. நம்ம குடும்பத்துல மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால நாம இப்படித்தான் பொறுமையாக போகணும் அப்படின்னு யோசிச்சு சாலை விதிகளை கடைபிடித்து சாமர்த்தியமாக செயல்படுபவர்களே நல்ல ஃபேமிலி மேன் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது, கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, இவ்வளவு விஷயம் பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். நாம வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னால அது 2-வீலரா இருந்தாலும் சரி, 4-வீலரா இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, குறைந்தது 9 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல என்னால அதுவுமே முடியாது, காலையில அவசர நேரத்துக்கு மந்திரம் வேற சொல்லிட்டு கிளம்பணுமா, என்னால ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஒரு செம்பு தகட்டில் எழுதி நூலால கட்டி உங்களுடைய வாகனத்துல வைங்க. உடனே நீங்க கேட்கலாங்க, இந்த ஒரு மந்திரத்தை சாதாரண ஒரு செப்பு தகட்டில் எழுதி சுருட்டி நான் என் வண்டிக்குள்ள போட்டுட்டா எனக்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறவங்களா இருந்தா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நடக்குது நடக்காம இருக்குது அப்படிங்கறத விட நம்மளால ஒரு விஷயத்தை தடுக்க முடியும் அப்படின்னா தடுத்து கொள்வது புத்திசாலித்தனம் தானே. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க, மந்திரம் எந்திரம் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை
பேப்பர் ஷீட்ல எழுதி பிளீஸ் உங்க வண்டியில வைங்க. எந்த அசம்பாவிதங்களும் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட எதையுமே நம்மளால நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தடுக்க முடியும் அப்படிங்கிற பதில நாம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது நல்லது தானேங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கும். விருப்பப்படுறவங்க இத மறக்காம நான் சொன்ன மாதிரி எழுதி நல்லா சுருட்டி நூல் போட்டு கட்டி உங்களுடைய வண்டியில ஏதோ ஒரு மூலையில தாராளமா வைங்க. எப்பேற்பட்ட விபத்துகளையும் அகால மரணங்களையும் தடுக்க முடியும் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்றேன். மந்திரம் ஓம் ஜும்ச த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தீம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமில பந்தனாத்திம்ரோத்யோர் மூஷய மாமிருதாத் சசூம் ஓம் வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருது ஹிரண்ய கர்ப்பச சத்ருக்னோ வியாப்தோ வாயு ரதோ ஷஜ. இத எழுதி வச்சிடுங்க, விபத்துக்களை தடுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பாக்குறவங்க பிளீஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.